மக்களே உஷாரா இருந்துட்டுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் 158 crore இழந்திருக்காங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம் இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, ஃபிளிப்கார்ட் லைக் பண்ணுங்க, அமேசான் லைக் பண்ணுங்க, ரெஸ்டாரண்ட் கூகுள் லைக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு லைக் போட்டீங்கன்னா உங்களுக்கு 50 rupees, ஒரு நாளைக்கு 5000 to 50000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசையை காமிப்பாங்க. உட்காந்த இடத்துலேருந்து இது மாதிரி லைக் போட்டு சம்பாதிச்சா போதும்ல அப்படின்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க சம்பாதிச்ச மாதிரி ஒரு ஃபேக் அக்கௌண்ட் காமிப்பாங்க, நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, அப்புறம் உங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுங்கம்மாங்க, அதை வச்சு உங்க அக்கௌண்ட்ல இருந்து எல்லா காசையும் எடுத்துவாங்க. மொத்த இந்தியாவில் போன வருஷம் 2143 cases, இது சார்ந்து மட்டும் இருக்கு. கர்நாடகா 265 cases, பெங்களூர்ல மட்டும் 135 cases. என்ன மாதிரி எல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிக்கணும்னா, டேட்டா என்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கும், சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி லைக் பண்ணுங்க பிளிப்கார்ட்ல. இது ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு, எனக்கும் வந்திருக்கு. இதை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், அவங்க கொடுத்தாங்க, நானும் ரிப்ளை பண்ணி பார்த்தேன், கடைசியில் பேங்க் அக்கௌண்ட் கேட்டாங்க, ஃபேக் அக்கௌண்ட் கொடுத்தேன், எல்லாமே போய் ப்ராசஸ் ஆகி அதை ஸ்கிரீன்ஷாட்டில் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பகிர்றேன். சர்வீஸ் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு சார்ஜ் தரும். அது மட்டும் இல்லாம HR ப்ரொஃபஷனல் நீங்க காசு கொடுங்க, இன்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஜாப் வாங்கி தரோம், கனடாவில் வாங்கி தரோம், அதுல வாங்கி தரோம், இது மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு 158 crore போன வருஷம் மட்டும் இழந்திருக்காங்க நிறைய பேர் வெவ்வேறு இடத்துல. இது எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெர்சனலாக இருந்தது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஈஸியாக சம்பாதிக்கலாம், எல்லாமே ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னா அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை ஆம்பிகியஸாக இருந்தது, ஒரு இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த கொஞ்சமாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இல்லைன்னா மணி அமௌண்ட் பெரிய லாஸாக இருக்கும். பார்த்துக்கோங்க. உஷா, ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே.